பாத்தீங்கன்னா ஹச்எஸ்சி மேனேஜர், ஹச்எஸ்சி அட்வைசர் ஆவீங்க. அவர் 15 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா கார்ப்பரேட் லெவல்ல நீங்க ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு வந்து ஹச்எஸ்சி அட்வைசர் ஆயிருவீங்க. அதான் ஒரு நல்ல க்ரோத் இருக்கு உங்களுக்கு. ஓகே, சோ க்ரோத்தும் அப்படி முக்கியமான ஒரு விஷயம் தான் இதுல சொல்ல போனா. சரி, அவர் சொல்றது அதான் மேடம், அவர் பேசிக்கா சொல்றாரு அப்படிங்கிறப்ப நான் என்னோட பிஇ முடிச்சிட்டேன், நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துமே எனக்கு அந்த சேலரி இன்னும் என் கைக்கு வரல அப்படிங்கும்போது அந்த விஷயத்தை தான் அவர் பார்க்குறாரு. அப்போ நான் என்ன படித்தேன் மேற்கொண்டு சேலரி வாங்குறது, அப்போ எல்லாருடைய எய்ம் என்ன அப்படிங்கிறது, கடைசியாக நான் ஒரு சேலரி ஒரு ஹையாக வாங்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கும்போது கரெக்டான குவாலிட்டி எஜுகேஷன் எடுத்துகிட்டு போங்க, அதுதான் சொல்கிறேன். அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இருக்கும்போது உங்களுக்கான ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு டெவலப் ஆகுதோ அதெல்லாம் உங்கள் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு சின்ன ஒரு கவுன்சிலிங் வந்த விஷயத்தை சொல்கிறேன், ஒரு பையனுக்கு 21 வயசு ஆகுது, நான் அவங்க பேரண்ட்ஸோட சேர்ந்து வந்திருந்தாங்க, நான் அவர்கிட்ட சொல்கிறேன் என்னப்பா இந்த கோர்ஸை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது, எங்கள் பேரண்ட்ஸ் சொன்னாங்க அழைச்சிட்டு வந்துட்டாங்க, ஏன்னா எதுவுமே விசாரிக்கலாம் அப்படின்னு. அவர் கம்யூனிகேஷன் எந்தளவுக்கு செக் பண்ணணும் அப்படிங்கிற செக் பண்ணும்போது, உன்னை பற்றி ஒரு 10 நிமிஷம் இங்கிலீஷ்லையோ தமிழ்லையோ எது சொல்லுங்க அப்படின்னு. சார் எனக்கு இங்கிலீஷ் வராது, தமிழ் நான் வருவேன், தமிழ் நல்லா பேசுவேன். மேக்ஸிமம் ஒரு 60 செகண்டுக்கு மேலே தாண்டல அந்த பையனால் தன்னை பற்றி தெரிஞ்ச விஷயத்தையோ சொல்ல முடியல. பிகாஸ் என்ன அப்படிங்கிறப்ப ஹெசிடேஷன், அந்த தயக்கம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறப்ப உங்களோட தன்னம்பிக்கை டோட்டலாக குறைச்சிருது. ஓகே, இன்னைக்கு இன்டர்வியூ போறதா இருக்கட்டும், டிமாண்ட் பண்ணுங்க, இந்த இன்டர்வியூல அடுத்த இன்டர்வியூ சார். ஸோ எதுவுமே நீங்க போகும்போது டிமாண்ட் பண்ணி போங்க, எனக்கான நாலேஜ் எடுத்துக்கிட்டு போங்க, உங்களுக்கான ஸ்கில்ஸ் எடுத்துட்டு போங்க. வெறும் சர்டிபிகேஷன் நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிகிரியில் பாஸ் பண்ணேன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு பத்தாது. அப்போ கண்டிப்பா ஒரு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் நான் படிச்சேன், இந்த டெஸ்டினேஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது அப்படிங்கும்போது கண்டிப்பா அதை யூட்டிலைஸ் பண்ணி கத்துக்குங்க. ஓகே, ஒன்ஸ் நேரில் வாங்க, நேரில் வந்து காலேஜ் விசிட் பண்ணுங்க, விசிட் பண்ணிட்டு இருக்க அவேர்னஸ் என்ன அப்படிங்க தெரிஞ்சுக்கங்க. அவேர்னஸ் தெரிஞ்சாலே நீங்க இதில் எப்படி வரணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லை உங்களுக்கு போட்டியே கிடையாது, ஈஸி. இன்னுமே படிச்சுட்டு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு போட்டிகள் நிறையா இருக்கு. ஏன்னா பல பேர் படிச்சுட்டு ஒரே இதில் போட்டி போடும்போது ஒரு 50 எனக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வேணும் அப்படிங்கிறப்ப ஒரு 500 ரெஸ்யூமாவது வரதுக்கான சான்சஸ் இருக்கு. எஸ், ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் 50 பேரும் அப்படிங்கிறப்ப அங்கே போகிற ஆளே கம்மியாக தான் இருக்காங்க. பிகாஸ் ஆல்ரெடி உங்களுக்கு பிளேஸ்ட் ஆயிடுறாங்க. நான் மெயின் திரும்ப திரும்ப அதே விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கோம். என்ன அப்படிங்கும்போது உங்களுக்கான ஜாப் வேகன்சிஸ் ஈஸியாக கிடைச்சிருது, அதுக்கான குவாலிட்டிஸ் என்ன வளர்த்துக்கும் அதை மட்டும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களோட பொசிஷன் போகும்போது நீங்கள் எதிர்பார்த்த சேலரியோட இப்போ வாங்கிட்டு இருக்க சேலரியோட ஹையாக தான் கிடைக்கும். ஓகே, அண்ட் இப்போ வந்து சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் மட்டும் சொல்லுவாங்க, பட் இதுல வந்து என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத கண்டிப்பா நம்ம பார்த்தே ஆகணும். சோ கோர்சஸ் பாத்தீங்கன்னா டிப்ளமா சேஃப்டி இன்ஜினியரிங் வந்து இருக்கு, அண்ட் வந்து பிஎஸ்சி சேஃப்டி மேனேஜ்மெண்ட், அண்ட் எம்எஸ்சி சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இருக்கு, எம்பிஏ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, அண்ட் பிஜி டிப்ளமா சேஃப்டி இருக்கு, அப்புறம் சர்டிபிகேட் கோர்ஸ் வந்து சொல்லியிருக்கீங்க. அண்ட் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் இருக்கு. அண்ட் இப்போ வந்து இது எப்படி பிராக்டிகலாவும் சரி அண்ட் தியரிட்டிகலாவுமே வந்து இருக்குமா, இல்ல வந்து ஃபார் சில கோர்சஸ் மட்டும் பிஎஸ்சி அந்த மாதிரி கோர்சஸ் மட்டும் வந்து தியரட்டிக்கலா வருமா? அதான் மேடம், சேஃப்டின்னு படிச்சுட்டாவே அதான் நார்மலா நம்மகிட்ட வந்து 1 இயர் கோர்ஸா இருக்கட்டும் இல்ல வந்து 2 இயர் கோர்ஸா இருக்கட்டும், அவங்க வந்து சேஃப்டின்னு படிச்சுட்டாவே அதுல வந்து எல்லா சேஃப்டியுமே இன்க்ளூட் ஆயிரும். ஃபயர் சேஃப்டியா இருக்கட்டும், இல்ல என்விரான்மெண்டல் சேஃப்டியா இருக்கட்டும், ஹெல்த் சேஃப்டி, கன்ஸ்ட்ரக்ஷன் சேஃப்டின்னு எல்லாமே கவர் ஆயிரும். அந்தந்த எலிஜிபிலிட்டியை தகுந்தாப்புல படிப்பாங்க. இப்ப 10th முடிச்சவங்க வந்து 3 இயர் டிப்ளமோ படிப்பாங்க, இல்ல 12th முடிச்சவங்க 3 இயர் பிஎஸ்சி பண்ணுவாங்க, இல்ல ஆல்ரெடி ஏற்கனவே சொன்ன மாதிரி எனி டிகிரி முடிச்சவங்க ஆர்ட்ஸா இருக்கலாம் இல்ல இன்ஜினியரிங்கா இருக்கலாம், அது மாதிரி முடிச்சவங்க 1 இயர் பிஜி டிப்ளமோ பண்ணுவாங்க, இல்ல ஆல்ரெடி இல்ல 2 இயர் ஸ்பெண்ட் பண்ண முடியுன்றவங்க வந்து எம்எஸ்சி இல்லாட்டி எம்பிஏ பண்ணுவாங்க. இது நிறைய பேர் இந்த சர்டிபிகேட் கோர்ஸ் ஏன் ப்ரிஃபர் பண்றாங்கன்னா அவங்க வந்து இப்ப டிகிரிலயோ டிப்ளமோலயோ 1 or 2 or அரியர்ஸ் வச்சிருப்பாங்க. சோ அது கிளியர் பண்ண முடியாதவங்க, அந்த டைம் பீயிங் கிளியர் பண்ண முடியாதவங்க சர்டிபிகேட் கோர்ஸ் படிச்சுட்டு வேலைக்கு போயிருவாங்க. ஓகே, சர்டிபிகேட் கோர்ஸ், அப்புறம் வந்து அப்ராட்ல வந்து எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதை பத்தி பேசணும். பட் ஸ்டில் பாத்தீங்கன்னா இப்ப சேஃப்டி புதுசா பாக்குறவங்களுக்கு சொல்ற வியூவர்ஸ்க்கு, பெண்கள் வந்து படிக்கலாமா அப்படின்னு வந்து நினைப்பாங்க, பட் நீங்க முடியும் அப்படின்றத சொல்லிருக்கீங்க, பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்லிடுங்க திரும்பவும் மேடம். அதாவது மேடம், ஒரு எஜுகேஷன் அப்படிங்கிறது காமனான விஷயம். இது நம்ம நாட்டுல வந்து இந்த கோர்ஸ் எல்லாம் வந்து ஒன்லி ஆண்கள் தான் படிக்கணும், இந்த கோர்ஸ் வந்து பெண்கள் தான் படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. திரும்ப ஏற்கனவே சொன்ன விஷயம் என்ன அப்படிங்கும்போது, பெண்கள் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நிர்வாக திறமை ரொம்ப அதிகம். அப்போ பிசிக்கலாக இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பேன், ஒரு சேஃப்டி ஆஃபீஸராக நான் போனும்போது எனக்கு வந்து என்ன அப்படிங்கும்போது பிசிக்கலாக ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படவே இல்லை. என்ன எனக்கு அதாவது எப்பயுமே வெளில போயிட்டு இருக்கமே, போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வரமே, என்ன ஒரு விஷயம் ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிறப்ப எனக்கு பண்ணுறதுக்கான சான்ஸே கொடுக்கல. அப்படிங்கும்போது இந்த எஜுகேஷனை ஒரு பெண் எடுத்து படிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு மட்டும் என்ன வேலைகள் இருக்க போகுது அப்படிங்கிற விஷயம் அவசியம். கண்டிப்பாக உங்களுக்கான திறமைகளை கண்டிப்பாக ஒரு கோர்ஸில் போகிறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கான வேலை டோட்டலாக சேஃப்டி ஆஃபீஸர் அவங்களும் நான் சொல்கிற ஒரு மீட்டிங் கனெக்ட் பண்ணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்க தான் கைட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அந்த மெமரி கெப்பாசிட்டியும் பொறுத்த வரைக்குமே அதிகம், எப்போ என்ன விஷயம் செய்யணும், எதை வந்து ஆர்டராக செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை கரெக்டாக எடுத்தவங்க, என்ன மாதிரி ட்ரைனிங், என்ன மாதிரி இண்டக்ஷன் கொடுக்கணும், என்ன மாதிரி சேஃப்டி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், எப்படி கவர்மெண்ட்டோட டீல் பண்ணணும், இந்த எல்லா விஷயமும் கண்டிப்பாக ஹெச்எஸ்சி ஃபீல்டில் அதாவது சேஃப்டி ஃபீல்டில் அப்படின்னு பார்க்குற வரைக்கும் பெண்கள் தான் ஃபுல்லாகவே இருக்காங்க. ஓகே, அது ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் அப்படிங்கிறத நம்ம அம்மாவை கூட சொல்லலாம்.
அவங்க நம்மளை பாதுகாத்து சின்ன பிள்ளைல வளர்த்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படிங்கும் போது நம்ம ஹோம்லேருந்து வந்துருது சின்ன விஷயம் அப்படின்னு தாராளமாக அந்த பெண்கள் படிக்கலாம். படிச்சு நல்ல பதவியில் கூட இருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக காலேஜ் விசிட் பண்ணும்போது யாராவது படிச்சிருக்காங்களா, என்ன மாதிரி போஸ்ட்ல இருக்காங்க, அது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஹெல்த் டிபார்ட்மெண்ட் நிறைய பேர் இருக்காங்க. அது சேஃப்டி படிச்சதுக்கான காரணம் தான் அது. இவங்க ப்ரிஃபர் பண்ணி எடுப்பாங்க. ஒரு ஜாப் உங்களுக்கு வேகன்சி வரும்போது இவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க படிக்கிற விஷயமே இந்த மூணுமே சுற்றுச்சூழல் அப்படிங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்க எல்லா மக்களுக்கும் தெரியுது. அந்த அளவுக்கு படிக்க சுற்றுச்சூழல் பற்றி படிக்கிறாங்க, ஹெல்த்தை பற்றி படிக்கிறாங்க, அடுத்து பாதுகாப்பு பற்றி படிக்கிறாங்க. அப்படிங்கும்போது இவங்க ப்ரிஃபரன்ஸ் ஜாப், அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும், அது ப்ரைவேட் ஜாபாக இருக்கட்டும், இவங்க ப்ரிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. கண்டிப்பாக படிக்கலாம். சூப்பர் சூப்பர் சார். ஆனால் அடுத்த காலர் இருக்காங்க பார்க்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க? ஹலோ சார், என்னோட பேர் வைரமுத்து. வைரமுத்து, சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். நான் வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் சார். ஓகே 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 வைரமுத்து, சொல்லுங்க. ஒரு அஞ்சு வருஷமா HVAC ஃபீல்ட்ல இருக்கிறேன். ஓகே, ஏசி டெக்னீஷியனா இருக்கிறேன், ஒர்க் பண்றேன். ஓகே ஓகே வைரமுத்து. நான் வந்து ஒரு MNC கம்பெனி, ஒரு பெருமல் என்டர்பிரைசஸ் லிமிடெட்ல ஒர்க் பண்ணிருக்கேன் ஒரு 1 இயர். சரி, ஓகே. நான் ஃபார்மா இண்டஸ்ட்ரியில. ஓகே ஓகேங்க. அங்க வந்து HVAC டிபார்ட்மெண்ட்ல பார்த்தேன். ஒருத்தர் எனக்கு கொஞ்சம் ஈஸி அப்ரோச்சபிள் பண்ணிருக்குது. ஓகே ஓகே ஓகே. ஆனா நான் சேஃப்டி இன்ஜினியரிங் படிக்கணும் ஆசைப்பட்டேன், ஆனா வந்து படிக்க முடியல. ஓகே ஓகே வைரமுத்து. சோ அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபாரின் வந்ததுனால நான் ஃபாரின் போயிட்டேன், துபாய் போயிட்டேன். ஓ சரி, ஓகே ஓகே. அங்க வந்து எனக்கு எப்படின்னா இபாஸ் சொல்லிட்டு ஒரு சேஃப்டி கோர்ஸ் இருந்தது. ஓகே ஓகே. அன்பார்ச்சுனேட் அதையும் படிக்க முடியல. சோ அது கோர்ஸ் ஃபீஸ் அதிகம், 4,500 கிராம் சொல்லிடுறேன். ஓகே. சோ இப்ப நான் இந்தியால ஒரு 1 இயர் கோர்ஸோ இல்ல ஃபர்தரா டிகிரி தானே பிஎஸ்சி சம்திங் தானா, எனக்கு மேக்சிமம் எவ்வளவு ப்ரிப்பேர்டா நீங்க வந்து கோர்ஸ் வந்து எனக்கு முடிச்சிருக்கீங்க கோர்ஸ் அப்படின ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. இன்னும் நீங்க உங்களுக்கு ஹையரா போகணும் அப்படிங்கும் போது ஒரு பிஎஸ்சி கோர்ஸ் பண்ணுங்க 2 இயர்ஸ். அதாவது இந்த 2 இயர்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்படிங்கும் போது உங்களுக்கான லைஃப்ல ஒரு எண்டா இருக்கும். அந்த ஒரு விஷயம் கண்டிப்பா உங்களுக்கான ஒரு டிகிரியோட நீங்க வந்து ஒரு சேஃப்டி ஜாபுக்கு போகும்போது ப்ரையாரிட்டிஸ் உங்களுக்கு மட்டும் ரொம்ப அதிகமா இருக்கும். பிகாஸ் ஆல்ரெடி யூ ஆர் ஹேவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ இல்ல அந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தெரிஞ்சிருக்கீங்க. நிபோஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க, முடியல. அதாவது நீங்க அங்க இருக்கும்போது உங்களுக்கு நமக்கான மணி அதிகமா தெரியுது. பிகாஸ் அந்த வேல்யூ அப்படிங்கிறத நீங்க வந்து அங்குள்ள அமௌண்ட்ல கன்வெர்ட் பண்றீங்க. அதே கோர்ஸ் இங்க இன்னும் கம்மியா தான் இருக்கு உங்களுக்கு. ஸோ தாராளமாக உங்களுக்கான யூட்டிலைசேஷன் என்ன அப்படிங்கிறத பாருங்க, உங்கள் டைம் என்ன இருக்கு அப்படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுறதுல வந்து எனக்கு நல்ல ஒரு சந்தோஷம் கூட இல்லை. கண்டிப்பாக ஒரு விஷயம், சேஃப்டியை பற்றி ஒரு ஃபஸ்ட் காலர் இப்படி பேசியிருக்காரு, எனக்கு இந்த அளவுக்கு வேகன்சி இருக்கு அப்படிங்கிறதுக்கு. ஸோ நிறைய வேகன்சிஸ் இருக்கு, அதை நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்கள் டைம் மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் 1 இயர் கோர்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம், அப்படி இல்லைனா 2 இயர்ஸில் வந்து லேட்டர் லென்டி ஸ்கீம், டேரெக்டாக டிப்ளமோ முடிச்சிருக்கிறதுனால டேரெக்டாக 2 இயர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கான பிஎஸ்சி. தாராளமாக அந்த கோர்ஸ் படிச்சுட்டு நீங்கள் ஒரு ப்ரையாரிட்டிஸான நல்ல ஒரு பொசிஷனில் நீங்கள் கண்டிப்பாக ஜாப்ல ஜாயின் பண்ணலாம். கண்டிப்பாக இருக்கு. ஓகே. ஸோ அவரே வந்து ஒரு ஓப்பன் டாக் வந்து சொல்லியிருக்காரு, ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. ஏன்னா இப்போ நார்மலாக இருக்கவங்க சொல்றதோட ஸோ அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு அந்த சேஃப்டி ஃபீல்டுக்கு போக முடியல, பட் அவருக்கு அந்த சேஃப்டி ஃபீல்டோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்கு. ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் பவர் அவர் ஃபீல் பண்ணியிருப்பார். ஒரு கம்பெனியில் வந்து சேஃப்டி ஆஃபீஸருக்கு எந்த அளவுக்கு பவர் கொடுக்குறாங்க, அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அவரோட சேலரி என்ன, ஸோ எல்லாத்தையுமே அவர் பார்த்ததுனால அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு படிக்கணும்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து புதுசாக ஸ்டூடெண்ட் சேர்றப்ப பார்த்தீங்கன்னா சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் பற்றி நீங்கள் நிறையா சொல்லியிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க பிளேஸ் ஆனதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்கள வந்து கங்க்ராட்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க. பட் ஸ்டில் அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆஃபீஸில் பிளேஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வந்து உங்ககிட்ட வந்து பேசுறப்போ அந்த ஒரு சந்தோஷமான ஒரு ப்ரவுட் மூமெண்ட் ஏதாவது இருக்கா? கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு மேடம். மேடம் அதை வந்து என்னால கூட எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது கண்டிப்பா. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ட பேசும்போது சார் அவன் என்கிட்ட பேசுறதுக்காக வந்தாங்க அப்படிங்கும் போது அதை அவனால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஒரு மாதிரி கண் கலங்கி அதை பண்ணி சொன்னீங்க சார் அன்னைக்கு நான் ஏதோ ஒரு கோர்ஸ் அப்படின்னு நம்பி இருந்துட்டேன். ஸோ இன்னைக்கு நான் பார்க்கும்போது எனக்கு இந்த அளவுக்கு ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா இது நேற்று நடந்த சம்பவம். யுவராஜ் அப்படின் ஏற்கனவே ஒரு இந்த பையன் பேர் சொல்லியிருக்கேன். நேற்று திரும்ப எங்கள் காலேஜ் செகண்ட் இயர்க்கெலாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ அந்த காலேஜ் திரும்ப வெல்கம் பண்ணதுக்காக வந்திருந்தேன். இன்னைக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்டை சொல்லி ஆகணும் அப்படிங்கிற விஷயம். அவன் சொல்கிற ஒரே விஷயம், தம்பி யாரும் பயப்படாதீங்க, நம்மளோட வேலை வாய்ப்பை யாரும் அடிச்சுக்க முடியாது, நம்ம ஃபீல்டில் நம்ம மட்டும்தான் இருக்கும். இந்த விஷயத்தை அவன் ஓப்பன் டாக்காக வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி சொல்கிறான். அப்படி பேசுகிற மாதிரி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரு சந்தோஷம், அண்ணா ஓகேண்ணா 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 அப்படின்ட்டு. ஸோ என்ன விஷயம் சொல்கிறேன் அப்படிங்கும்போது அவன் சொன்ன ஒரே விஷயம் மெயின் திரும்ப கம்யூனிகேஷனை வளர்த்துக்குங்க. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி நம்ம காலேஜில் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப அதை மேக்ஸிமம் கற்றுக்குங்க. சேஃப்டி அப்படிங்கும்போது ஈஸியான விஷயம் அது, உங்களுக்கு நீங்கள் இருக்கும்போது அந்த சூழ்நிலையை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவாது.
ஸோ அது இந்தியா ஃபஸ்ட் சேஃப்டி காலேஜ் அப்படின்னு திரும்ப நாங்களும் அதை பெருமைப்படுறோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன விஷயம் அதுதான், எனக்கான ஒரு தனி ரூம் கொடுத்துட்டாங்க சார், ஃபஸ்ட்டாக எனக்கு ஒரு தனியாக ரூம் கொடுத்துருக்காங்க. அதில் நான் உட்காந்துருக்கும் போது என்னை வந்து சுற்றி நான் தான் எல்லாரையும் கேள்வி வைக்க வேண்டியது இருக்குது. எனக்கு ஏஜ் வந்து 19 வயசு ஆகுது அப்படிங்க, 18 வயசு ஆகி 12th 17 வயசில் வந்தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த பையன் நம்மளுக்கு கோர்ஸை முடிக்கலை, கோர்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி அவனோட ஃபீல் இது. ஓகே. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி அந்த அளவுக்குமா, நீங்கள் இதுலேருந்து எங்களோட உழைப்பு அப்படின்னு சொல்கிறதோட உங்கள் பையனோட ஈடுபாடு அதிகமாக இருந்திருக்கு. உங்கள் ஊர்லேருந்து யாருமே சேராத பட்சத்தில் அந்த பையனை நீங்கள் சேர்த்து விட்டு இருக்குன்னா, இவன் அந்த ஊரில் உள்ள அத்தனை கேள்விகளுக்கு இவன் பதிலாக இருக்கு. நான் தான் சொன்னேன் சார், எனக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கு நான் இந்த கோர்ஸை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணேன். ரீசன் என்ன அப்படிங்க, இதோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரியுது. நானும் மற்ற கோர்சஸ் படிச்சுட்டு எனக்கு வேலை இல்லை, வேலை இருக்குது இல்லைன்னு சொல்லலை, சம்பளம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் எதிர்பார்க்கல. இவன் கண்டிப்பாக அவனுக்கான சேலரி பேக்கேஜாக இருக்கட்டும், அவனுக்கான ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், அவனுக்கான அந்த எந்த ஒரு பெனிஃபிட்ஸாக இருக்கட்டும், அது ரொம்ப ஹையாக ப்ரிஃபரன்ஸாக அந்த கம்பெனியில் கொடுக்குறாங்க. அது ஃபீல் பண்ணும்போது அது எங்களுக்கே ப்ரௌட் தான். அது ஒரு ஐபிஎஸ் ஸ்டூடெண்ட் இந்த அளவில் இருக்காரு அப்படிங்கும் போது கண்டிப்பாக நாங்களுமே அதை கண்டிப்பாக பெறுவோம். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் கூட. அடுத்த நேர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்க சார். போறீங்க போது உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ அது இருக்கு. நீங்கள் நிபோஷ் படிக்கணும், நிறைய பேர் ஃபாஸ்ட்ராக ஆசைப்படுறாங்க. பட் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு நிபோஷ் படித்தால் தான் அந்த ஒரு எக்ஸாம்ஸை உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அது நிபோஷ் வச்சுக்கிட்டு உங்களால் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போகவே முடியாது. ஸோ ஒன் டைம் ஃபுல் டைம், அதை ஃபுல் டைமாக அந்த ப்ரோக்ராம் பண்ணுங்கள். அது உங்களுக்கான கோர்ஸில் ஒன்று எம்பிஏ இருக்குது, எம்பிஏ என்வரான்மெண்ட் ஹெல்த் அண்ட் சேஃப்டி அப்படிங்கிறாங்க. ஸோ இன்னொரு விஷயம் அப்படிங்கிறது போஸ்ட் கிராஜுவேஷன் என்வரான்மெண்ட் ஹெல்த் அண்ட் சேஃப்டி, இந்த ரெண்டு கோர்ஸ் உங்கள் ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் எடுத்து படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கான வேலை வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு, அதனால தான் நீங்கள் ஃபோன் பண்ணி கூட திரும்ப திரும்ப கேட்குறீங்க. தாராளமாக உங்களுக்கான வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு விஷயம். ஓகே. அதுக்கப்புறம் நீங்க நிபோஷ் படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கான வேல்யூ ஹையா தெரியும். நீங்க வெறுமே நிபோஷ் மட்டும் படிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் நீங்க நிபோஷ் மட்டும் படிச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு தேவைப்பட்டா படிச்சுக்கிறது. இப்ப இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, நீங்க அடிஷனலா கேட் படிக்கிறீங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். ஆனா கேட் படிச்சுட்டே நம்மளால வேலைக்கு போக முடியாது. சோ அது மாதிரிதான் இப்ப நிபோஷ். இப்ப உங்க ஃபுல் டைமா ஒ
அதுதான் அப்ப பேசிக்ஸ் தெரியணும் அப்படிங்கும்போது ஃபுல் டைமா அந்த கோர்ஸ் பண்ணுங்க. போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோன்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, கண்டிப்பா நீங்க வந்து கண்டிப்பா பண்ணலாம். அது ஒன் இயர் ப்ரோக்ராம் அது. ஓகே, இன்னும் ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு வந்து நீங்க காலேஜ் விசிட் பண்ணுங்க. எக்ஸாக்ட்லி, சோ காலேஜ் வந்து कांटेक्ट பண்ணி அவங்க வந்து தெரிஞ்சிக்கலாம். அண்ட் இப்போ வந்து ஆபீஸ் ஆபீசர்ஸ் வர்க்ஸ் சொன்னீங்க, சேஃப்டி ஆபீசர்ஸோட வர்க்ஸ் பாத்தீங்கன்னா ஆயில் ஃபேக்டரி ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா அங்கெல்லாம் வந்து ரொம்ப ரெமெடிஸ் வந்து தேவைப்படும், அவங்களுக்கு சேஃப்டியான ப்ரிகாஷன்ஸ் நிறைய தேவைப்படும். சோ அப்படி இருக்கிறப்போ எங்க வந்து கொஞ்சம் சேஃப்டி தேவைப்படுதோ அந்த மாதிரியான செக்டர்ஸ்ல மட்டும்தான் ரெப்யூட்டடான கம்பெனில அவங்க ஜாயின் பண்ண முடியுமா, இல்ல பாத்தீங்கன்னா நார்மலான இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லயும் தே கேன் கெட்? ஒரு நல்ல ஒரு கேள்வி மேடம் அது. அதாவது ஒரு கம்பெனியோட ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கறப்ப அங்க ஃபர்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் யார் அப்படிங்கிறது சேஃப்டி ஆபீசர். இவருக்கு இருந்ததுக்கு அப்புறம் தான் இவரு தான் அந்த ஒர்க்கருக்கான இண்டக்ஷன் என்ன அபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து இவரு கையில தான் இருக்கு. எல்லாருமே வரவங்க எல்லாருமே எந்த அளவுக்கு குவாலிட்டிஸ் இருக்காங்க, எந்த அளவுக்கு சேஃப்டியா இருக்கணும், எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்னு இவரு தான் வந்து நிர்ணயிக்கிறாரு. அப்ப சொல்லும் போது அங்கேயிருந்து இந்த கம்பெனி டெவலப் பண்ணிட்டு மேல போயிட்டே இருக்காங்க. சோ அந்த டெவலப்மெண்ட் அங்க ஃபர்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் இவங்க இருக்கிறதுனால சின்ன கம்பெனி பெரிய கம்பெனி அதெல்லாம் கிடையாது. கம்பெனின்னு ஒன்னு இருந்தாலே அங்க சேஃப்டி ஆபீசர் அப்படிங்கிறது கண்டிப்பா அப்பாயின்மெண்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா இவங்க இருந்தா மட்டும்தான் அந்த கம்பெனி அங்க ரன் ஆக முடியும். அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்டா இருக்கட்டும், இந்தியன் கவர்மெண்ட் ஆகட்டும், வேர்ல்ட் எந்த கவர்மெண்டா இருக்கட்டும், ஹெல்த் சேஃப்டிக்கு ப்ரையாரிட்டிஸ் இல்லாமல் அந்த கம்பெனி ரன் ஆக முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அந்த கம்பெனி யாரை காமிக்கிறேன், கவர்மெண்ட் சைட்க்கு யாரை காமிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் ரெஸ்யூம் தான் எடுத்து வைப்பாங்க. என் கம்பெனியில் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஓகே, பட் உங்களுக்கு ட்ரெயின்டான சேஃப்டி ஆஃபீஸர் இருக்காங்களா அப்படின்னு கேட்போம், காம்பிடென்ட் பர்சன் அப்படிம்பாங்க இந்த ஃபீல்டில். ஸோ அந்த டேர்ம் அதான் அந்த ரெஸ்யூம்ஸ் எடுத்து காமிக்கும்போது அவங்களுக்கான இன்டர்வியூஸ் அங்கே கவர்மெண்ட்டில் நடக்கும். நீங்கள் வேணால் யார் வேணாலும் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம், இந்த கம்பெனிஸ் சின்ன சின்ன சர்டிஃபிகேஷன் வந்திருக்காங்க, இது வந்து நான் கவர்மெண்ட் அங்கே செக் பண்ணுவாங்க. அந்த கவர்மெண்ட் செக் பண்ணி ஒரு ப்ராப்பரான யூனிவர்சிட்டி இல்லாமல் நீங்கள் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கீங்க, உங்களுக்கான எபிலிட்டிஸ் இல்லாமல் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிறது உங்களை அங்கே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் நிறைய நடக்குது.
ஏன்னா ஃபயர் அண்ட் சேஃப்டிக்கான மேக்ஸிமம் விஷயம் என்ன அப்படிங்கும் போது மாணவர்கள் ஃபயர் அண்ட் சேஃப்டில வேலைக்கு போகணும் அப்படிங்கிற விஷயம் தெரியுதே தவிர அது எங்க படிச்சுட்டு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற விஷயம் தெரியல. நல்ல கேள்வி கேட்டதுனால நான் திரும்ப நான் சொல்றேன். ஸோ ரெகனைஸ்டான யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், ரெகனைஸ்டான காலேஜா இருக்கட்டும், விசிட் பண்ணுங்க. அவங்க அந்த சர்டிபிகேஷன்ஸ் வேலிட் இருக்கா அப்படின்னு பாருங்க. உங்களுக்கு தேவையான எபிலிட்டிஸ் இருக்கா வளர்த்துக்குங்க. கம்பெனி சின்னதா இருக்கட்டும் பெரியதா இருக்கட்டும், சேஃப்டி ஆஃபீஸர் அப்படி என்னைக்குமே நீங்க ஆஃபீஸர் தான், அது நீங்க ப்ரௌடா சொல்லலாம். உங்களுக்கான ஒரு அதாவது அப்ராட்லாம் போயிட்டீங்க அப்படிங்கிறப்ப உங்க விசா ஸ்டாம்பிங் சேஃப்டி அப்படின்னு இருந்தது அப்படின்னா உங்களுக்கான பே இவ்வளவுன்னு ஃபிக்ஸ் வச்சிருக்காங்க. அந்த கவர்மெண்ட்டுக்கான ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு சொல்றாங்க. உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் ஆஃபர் பண்ணது அந்த கம்பெனி ஆகல, கவர்மெண்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க நீங்க இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் அந்த சேஃப்டி ஆஃபீஸர் கொடுத்தாகணும் அப்படின்ட்டு. என்ன ரீசன் அப்படிங்கிறப்ப இவங்க எப்போதுமே சேஃபா பாத்துட்டு இருக்காங்களா மேடம், ஒரு பீப்புள் அப்படிங்கறது எல்லாருமே உங்களுக்கான கண்ட்ரோல் வச்சுக்கிறாங்க. சேஃபா இருந்தா ஓகே, ஏன்னா அந்த கவர்மெண்ட் இங்கேயிருந்து அங்க போயிட்டு ஏதாவது ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யாராலுமே தாங்கிக்க முடியாது. அந்த ஒரு விஷயத்துக்காக ப்ரிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, ப்ரையாரிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. உங்களுக்கு பயப்படவே வேண்டியதில்ல, நீங்க தாராளமே அந்த கோர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா நீங்க விசாரிங்க. நான் திரும்பவும் சொல்றேன், நாங்க சொல்றதை வச்சு நீங்க சேரணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்ராட்ல இருக்கிற உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள்ட்ட விசாரிங்க. சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ப்ரையாரிட்டிஸ் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தாராளமா தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா. ஓகே, சோ ப்ரையாரிட்டிஸ் அதை பத்தி எல்லாம் எல்லாமே நம்ம சொன்னோம். பட் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு இருக்கிறதுனால இன்னொரு ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க வந்து மாணவர்களுக்கு நிறைய வந்து கவுன்சிலிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க, பட் ஸ்டில் வந்து மாணவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா ஒரு அட்வைஸ் நீங்க சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அது மேடம் ஒரு ஒரு விஷயம் நான் இதை பார்த்துட்டு இருக்க பேரண்ட்ஸா இருக்கட்டும் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் ஒரு ஜென்ரல் சஜஷன் என்னன்னா, நீங்க எந்த கோர்ஸ் இல்ல எந்த காலேஜ்ல படிக்கணும்னாலும் சரி ஃபர்ஸ்ட் டைரக்டா விசிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைரக்டா விசிட் பண்ணிட்டு அந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து யூனிவர்சிட்டி அப்ரூவலா இல்ல தேவையான எக்யூப்மெண்ட் இருக்கா, லேப் இருக்கா, இல்ல எந்த அளவுக்கு வந்து லெக்சரர்ஸ் இருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அட்மிஷன்ஸ் இது பண்ணலாம். அது மட்டும் இல்ல, ஈவன் ஆஃப்டர் அட்மிஷன் பாத்தீங்கன்னா நீங்க எப்படியுமே ஒரு பேரண்ட்ஸோட ஹார்ட் ஏர்ன்ட் மணியில தான் படிக்க போறீங்க. சோ அந்த ஒரு வருஷம் கோர்ஸா இருக்கட்டும் இல்ல ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கோர்ஸா இருக்கட்டும், எவ்வளவு படிக்கணும்னாலும் சரி அந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணிட்டு அந்த தேவையான எபிலிட்டிஸ் வந்து நல்லா வளர்த்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு கம்பெனில வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், நம்ம அந்த அளவுக்கு சேலரி டிமாண்ட் பண்ணலாம், அந்த அளவுக்கு க்ரோத்தும் இருக்கும். நம்ம அது இல்லாம நம்ம படிச்சுட்டு வேலை கிடைக்கல வேலை கிடைக்கல, வேலை கண்டிப்பா நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கு ரிக்வர்டு எபிலிட்டிஸ் எபிலிட்டியான ஆளுங்க தான் இல்ல. சோ படிக்கிற டைம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாம படிங்க. ஓகே, சோ நம்ம ரிபிடேஷனா சொல்லக்கூடியதும் அதுதான், இந்த காம்படிஷன்ஸ் வந்து வெரி லெஸ் அப்படின்னு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய. நம்ம சொல்ற ஒரே விஷயம், மாணவர்கள் நீங்க வந்து சேலரி டிமாண்ட் பண்ணி கேளுங்க அப்படிங்கிற அது மாதிரி கம்பெனி உங்களோட ஸ்கில்ஸ் டிமாண்ட் பண்ணுவாங்க. நான் இந்த அளவுக்கு நான் சேலரி கொடுக்குறேன் அப்படிங்கும் போது உங்களோட ஸ்கில்ஸ் வளர்த்துட்டு வாங்க, நான் கண்டிப்பா எலிஜிபிலிட்டியான பர்சன் இருக்கும் போது நான் ஏன் சம்பளம் கொடுக்க கூடாது அப்படின்னு கம்பெனிக்கு சார் டிமாண்ட் எங்க கிட்ட வருது. பட் நான் ஸ்டூடெண்ட் சொல்லி புரிய வைக்கும் போது நான் படிச்சிருக்கேன் ஏன் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு இல்ல. அப்ப நீங்க காலேஜ் வந்திருக்கீங்க அப்படிங்கிற என்ன விஷயம் தெரிஞ்சுட்டு போகணும், இன்னைக்கு நான் என்ன தெரிஞ்சுட்டு போயிருக்கேன் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கங்க. இல்ல எனக்கு டவுட்ஸ் இருக்கா, ஒரு கிளாஸ் நடக்குது அப்படிங்கும் போது எந்த டவுட்ஸ் ஈஸியா கேளுங்க, உங்களுக்கான ஃபெமிலியரைஸை வளர்த்துக்குங்க. நிறைய விஷயம் அதுதான், நான் வந்து ஷை டைப்ஸ் நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற விஷயம் நீங்க எதுவுமே சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. கண்டிப்பா நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, நல்லா பேசுங்க, மெயின் திங் அதான் சொல்லுங்க, நல்லா பேசுங்க. நல்லா நிகழ்ச்சியில அடுத்த ஒரு நேர் இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார். தாராளமா படிக்கலாம், நீங்க உங்களுக்கான எலிஜிபிலிட்டிஸ் கிரைடரியா எல்லாமே சொல்லுவாங்க. உங்களுக்கு ரிசல்ட் இப்பதான் வந்திருக்கு, கண்டிப்பா அதை பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு அட்மிஷன்ஸ், ஏன்னா அதுக்கு வந்து வருஷத்துக்கு வந்து நம்ம நிறைய காலேஜஸ் மாதிரி கவுன்சிலிங் வச்சு சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. குறைஞ்ச இன்டேக் தான், அந்த குறைஞ்ச இன்டேக்ல நீங்க ஒரு ஆளா இருக்கலாம். சோ வந்து நீங்க ஒரு ஆளா இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கான எஜுகேஷன் அந்த ஃபியூச்சர் அப்படிங்கிறது கண்டிப்பா ஷைன் ஆகும். கண்டிப்பா கண்டிப்பா இருக்கிற வேலை வாய்ப்புகள் இருக்கு. சோ ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு நம்ம வெப்சைட்டை நீங்க விசிட் பண்ணுங்க, ipjsindia.ac.in. இந்த வெப்சைட்டை நீங்க விசிட் பண்ணீங்க, என்ன டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நன்றி சார், நன்றி. சோ நிகழ்ச்சியில இன்னைக்கு இந்த ஒரு மணி நேரம் நிறைய சேஃப்டி மேனேஜ்